ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாக இருப்பீர்களாக, மன மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், தினசரி இப்படி சுகமாயிருப்பீர்களாக, சுகமாயிருப்பீர்களாக, நாங்கள் என்ன சுகமாகவாக இருக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் சுகமாக இல்லைன்னு சொன்னாலும், இந்த வார்த்தையை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு சுகத்தை என் தேவன் கட்டளையிடுவார். அதற்கு நான் உயிருள்ள சாட்சியாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் இதை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சுகத்தை நான் அனுபவிக்கிறேன். இந்த காலை வேளையில் ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கப் போகிறேன். யோபின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் வாசித்தீர்களானால், யோபு எல்லாத்தையும் இழந்து ஒரு தரித்திரனுங்கிற சூழ்நிலையில் காணப்பட்டு, சரீரமெல்லாம் சொறிபிடித்து நிறந்த நிலைமையில், ஓட்டினால் தன்னுடைய உடம்பெல்லாம் சொறிந்து கொண்டிருந்த வேளையில், அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக 3 நண்பர்கள் வந்தார்கள். ஆனால் வந்த 3 நண்பர்களும் அவனை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக அவனை மிகவும் மனம் நொந்து போக பண்ணினார்கள். இன்றைக்கு நமக்கு உலகத்தில் நிறைய நண்பர்கள்னு பேர் தான் வச்சுருக்காங்களே ஒழிய, நம்மை மனம் நொந்து போக பண்ணுகிற நண்பர்கள் ஏராளம் பேர். அப்படி நொந்து போயிருந்த சந்தர்ப்பத்தில் யோபு அவர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னான், எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். அவன் நொறுக்கப்பட்டான். இப்போது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த யோபுக்கு தங்களுடைய கடின முகத்தை தான் காண்பித்தார்கள், நிந்தித்தீர்கள். ஆனால் கீழே அப்படி சொல்லிட்டே வரும்பொழுது தன்னுடைய இருதயத்தில் உள்ள நம்பிக்கை அப்பொழுது வெளிப்படுத்தினான். நீங்கள் என்ன தான் என்னை நிந்திச்சிருங்க, என்ன தான் அவமானப்படுத்துங்க, என்ன தான் என்னுடைய வாழ்க்கையை அரோசிக பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டால், அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் என்னை நிந்தித்து பேசினாலும், என்னை நொறுக்கினாலும், என்னை நொந்து போக பண்ணினாலும், என் உள்ளத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது தெரியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். யாரோ சொன்னாங்கல்ல, ஐ நோ இட்ஸ் பை மை ஓன் நாலேஜ். மாத்திரமல்ல, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை காண்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. அப்போ இங்கே சோர்ந்து போகிறது சொன்னால் சோர்ந்து போயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்று கேட்டால், மைன் ஐஸ் ஷால் பிஹோல்ட் அண்ட் நாட் அனதர் தோ மை ரெயின்ஸ் பி கன்சியூம்டு விதின் மீ. இந்த எண்ணத்தினாலே என்னுடைய உள்ள அப்படி நெருப்பாக எரிஞ்சு கொண்டிருக்கு. ஐ ஹாவ் அ ரியல் குட் நாலேஜ், எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது, என் மீட்பரை என் கண்களால் காண்பேன். உலகம் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த காலை வேளையில் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இந்த உலகமெல்லாம் உங்களை தூற்றட்டுமே, நண்பர்கள் அவனோடு கூட சாப்பிட்டவர்கள், ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அவனை வன்முகம் கொண்டு கடினமான வார்த்தைகளை பேசி தூற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் வந்து நிற்பார், அந்நிய கண்கள் இல்லை என்னுடைய கண்களே காணும். இந்த வார்த்தையினால், இந்த வாஞ்சினால் என் உள்ளங்கள் எனக்குள்ளே நிறைந்து போயிருக்கிறார். இந்த காலில் நீங்கள் சொல்ல முடியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை காண்பேனுங்கிற நிச்சயத்தினாலே எதையும் நான் ஏற்றுக்கொள்ள, எதையும் சங்கிக்க, எல்லாவற்றின் மத்தியிலையும் சந்தோஷமாயிருக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த திங்கட்கிழமை இந்த வாரத்தை தொடங்கும் போது இந்த ஒரு எண்ணத்தால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவீராக. எங்கே என்ன நடந்தாலும் என் உள்ளத்தில் ஒரு உற்சாகம் உண்டு, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு அறிவு உண்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். அதற்கு என்னையும் எங்களையும் எப்போதும் ஆயத்தமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. உங்கள் நாமத்தை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு இல்லையா?
அந்த நம்பிக்கையை நினச்சிட்டே ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி போகிறாங்க. மே காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன். ஆமென்.